ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளான் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள எல்லா மேப்ஸையும் தான் வந்து எப்படி ஈஸியாக 3-star போடுறது அப்படிங்கிறத மேப்ஸ் வைஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா மேப்போட அட்டாக் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்பரியன் கேம்ப். அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4, எப்படி ஈஸியாக 3-star எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல் கட்ட நடவடிக்கை, நம்ம என்ன ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 10 Archer, 10 Barbarian, 3 Giant, 1 Battle Ram. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபைனலிங்காக யூஸ் பண்ணுறது, ஒரு ஹீல் அப்புறம் ஒரு ஜம்ப்பு. இனிஷியலாக ஃபைனலிங்காக யூஸ் பண்ணுற ட்ரூப்ஸ் தான் இது. அடுத்தடுத்து நம்ம அட்டாக் பண்ணும்போது ஏன்னா நமக்கு வேல்யூபிள் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கேனன், கூட வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் அட்டில் ரெண்டுமே இருக்குது. ஒரு போர்ட் 2-3 போர்ட்டு ஜெயின் இருக்கா? ஸோ சேட், லெவல் 4க்கு ஒரு போர்ட் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபனலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சர்ஸ் அப்புறம் பார்பேரியன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டில் ட்ராப் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் ஜெயின்ஸ் எல்லாம் உள்ளே போவாங்க. இன்னும் 3 ஜெயின்ஸ் தான் இருக்குது, அதை வச்சு தான் பேக்கப்பில் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 3 Giants, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ட்ராம், பேக்கப்பில் பார்பேரியன்ஸ், ஸ்னீக்கி அர்ச்சர்ஸை வச்சு இந்த சைடில் இருக்கிற கேனல் தூக்கிட வேண்டிதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு டவுன் ஹால் வரைக்கும் கிளியர் ஆகிடும். ஆஹா, இங்கே அடிக்க மாட்டாங்களே, சுற்றி வராங்களே. நேராக டவுன் ஹால் அப்ரோச் பண்ண போகிறாங்க. ஓகே, பார்பேரியன் பொறுத்தவரை ரேஞ்சர் பார்பேரியன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகமாக அடிச்சு கிளியர் பண்ணுவாங்க, அதனால் தேவையில்லாமல் இறக்க வேண்டாம். ஜெயின்ட்டு கிட்டே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக இறக்கினாலே கிளியர் பண்ணிவிடுவாங்க, வேகமாக கிளியர் பண்ணிவிடுவாங்க. தலைவன் பட் அந்தளவுக்கு மேக்ஸ் பண்ணலை, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாப்பில் மேக்ஸ் பண்ணாப்பிலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, ஹீலிங்கை கொஞ்சம் தூக்கி போட்டுருக்கலாம் இங்கேயே போட்டாப்பில். ஓகே, பட் டவுனால் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் போட்டிருக்காரு. 2 கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக போட்டிருக்காப்பில். இந்த மோட்டர் கம்பார்ட்மெண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறாரு மல்டிபிள் கேனன், அதை கிளியர் பண்ணுறதுக்காக. பட் 5-5 ஸ்னீக்கி ஆர்ச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு அந்த மோட்டரையும் கேனனையும் கிளியர் பண்ணலாம். 3 தான் இருக்கா? ஓகே, 1 எங்கே இருக்குக்கா? இங்கிட்டு. ஓகே, ஏரில் அடிக்கிறதுக்காகவா? ஓகே, ஆல்மோஸ்ட் 2 ஏர்பாம், ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செட் ஆஃப் அர்ச்சர்ஸ் பக்காவாக. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பலூனை வச்சு கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அடிக்கிறது ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரே ஒரு ராக்கெட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. மற்ற எல்லாமே கிரவுண்ட் லெவல் குரூப்ஸ் தான். அழகாக பலூன் எட்டு வந்து முடிச்சிடலாம். அப்பா மேலே ஏந்திரிக்குது, சட சடனை ஏந்திரிக்குது. ஹிட்டன் டெஸ்ட்லாம் மெகா டெஸ்ட்லாம். ஓகே, மல்டிபிள் கேனன் மோட்டார் ஒப்போடு ஒரே அடியில் முடிச்சு விட்ருச்சு. அதை பரவாயில்ல, ஒரு 55% கெயின் பண்ணியாச்சு. அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா சூப்பர் விசார், ஒரு டாப்பை கிளியர் பண்ணுறதுக்காகவா? என்ன இது அழகாக ஏரில் இருக்கு, கிளியர் பண்ணியிருக்கலாம். மினியன்ஸ் 1 army 2 army இறக்கிருக்கலாம். சரி, ஓகே, புதுசாக ட்ரை பண்ணுறாப்புல. போடாங்க சூப்பர் விசார் மொத்தமும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, 2 விசார்ட் காலி. ஃபைனலாக வந்து சூப்பர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஸ்பெல்ல போட்டிருக்காப்புல. பட் இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஹீல் ஸ்பெல், மொத்தம் சூப்பர் விசாரி டிப்ளாய் பண்ணி விட்டாப்புல. பட் மொத்தமாக டிப்ளாய் பண்ணால் இது ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணக்கூடாது. 3 பெக்கா. ஓகே, 1 டைலர் எல்லாம் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். அங்கே மோட்டரே காலி பண்ணிட்டு சூப்பர் விசார்ட, வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்.
ரெண்டு பக்கம் இருக்கு. ஆஹா, ஒரு பக்கம் தேவையே இல்லாமல் போய் அங்கே அடிவாங்கல்லையா. ஓகே, ஒரு வழியாக டிஃபென்ஸ் ஸ்டாப்பில் இருக்கிறது மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. உடஞ்சிருமா? உடஞ்சிருச்சு. ஓகே, ஒரு 26% ஃபைனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் கோலம், அதை வச்சு ஃபைனல் அட்டாக்கு ப்ளஸ் சூப்பர் விசார்ட் பேட்டில் ரேம்ப். தேவையில்லாத பேட்டில் ரேம்ப்பு, அங்கே சூப்பர் விசார்ட்லாம் ஒன்றும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, கிளியர் ஆகிடுவாங்க. பேட்டில் ரேம்புக்கு ரேஞ்ச் போட்டால் பெட்ரு, ஹீலிங் போடுறது வேஸ்ட்டு. அது பாருங்கள், வால்லையே அப்படியே வாக் பண்ணுது அது. ரேஞ்ச் போட்டால் தான் தலைமை வேகமாக அடிப்பாப்பில், பட்டு ஹீலிங் போட்டால் வேஸ்ட். அதாவது வாழை ஓப்பன் பண்ணிட்டு போவோம், அது எதுக்கு ஜம்ப்பு? ஜம்ப்பே தேவையில்லையே அதுக்கு, அது வால் மேலேயே வாக் பண்ணுமே. ஒரு ரேஞ்சை போட்டிருந்தாப்பெல்லாம் நேரம் கிளியர் ஆகிட்ருக்கோம். பட் ஓகே, டைம் வந்து இருந்ததுனால ஈஸியாக கிளியர் பண்ணிட்டாப்பில். ஒரே அடி தான் உங்கள் வாலில் நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டப டபுன்னு உடையுது. அங்கே பாருங்க, வால் மேலேயே வாக் பண்ணுறாப்புல சடக். ஒன்று ரெண்டே அடி தான், ராக்கெட் ரெட்டில் அடி தான். ஏ அப்பா, இதில் கேனன்லாம் எம்மாத்திரம் பாருங்கள். அப்படியே நடக்கும்போதே எடுத்து குவிக்க போட்டே வரும் போல, அவ்வளோதான் ஒரு அடி முடிஞ்சு போச்சு. படுத்துருச்சு, படுத்து தூங்கிட்டாப்புல. 160 points, ஏ அப்பா எவ்வளோ வேல்யூ. ஓகே கிளாஸஸ், ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.